Hi friends, welcome to my channel. Hi friends, exercise 2.1 la iruka first sum paarenga. Find all positive integer when divided by 3 leaves the remainder 2. ஒரு நம்பர் நம்மளுக்கு 3 ஆல டிவைட் ஆகணும்னா அது நம்மளுக்கு 3 ஆல மல்டிப்ளை ஆகணும். அது என்ன நம்பர் நம்மளுக்கு தெரியாததால அதை நம்ம கேன்ட் எடுத்துப்போம். அந்த நம்பர் 3 ஆல மல்டிப்ளை ஆனாதான் அது 3 ஆல டிவைட் ஆகும். இங்க என்ன சொல்லிருக்காங்க ரிமைண்டர் 2 னு கொடுத்திருக்காங்க அப்ப பிளஸ் 2 னு எடுத்துக்கோ ஓகேவா இப்போ நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கணும் வேர் கே இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கே இருக்கிற இடத்துல 0 னு போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா என்ன வேல்யூ கிடைக்கும் 3 into 0 0 இருக்கும் remaining 2 மட்டும்தான் கிடைக்கும் when k is equal to 0 னு போட்டனா next k is equal to 1 னு போட்டனா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 3 into 1 plus 2 3 1s are 3 னு இருக்கும் plus 2 which is equal to 5 னு இருக்கும் next k வந்து 2 னு போட்டனா 3 into 2 plus 2 3 2s are 6 plus 2 என்ன கிடைக்கும் 6 plus 2 8 next k க்கு நம்ம 3 னு போட்டனா 3 into 3 plus 2 னு இருக்கும் 3 3s are 9 plus 2 which is equal to 11 இதுக்கு மேல போயிட்டே இருக்கும் நமக்கு இதோட நிறுத்திப்போம் சோ நம்ம ஆன்சர் என்ன எழுதணும்னா ஆன்சர் இஸ் 2, 5, 8, 11 அப் டு இன்ஃபினிட்டி ஃபர்ஸ்ட் சம் அவ்வளவுதான் Exercise 2.1 ல இருக்க செகண்ட் சம் பாருங்க A man has 532 flower pots. He wants to arrange them in a row such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. ஒரு மேன் வந்து 532 flower pots வச்சிருக்காரு அவர் வந்து 21 flower pots அரேஞ்ச் பண்ணணும் அப்பனா எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் கரெக்டாக 21 அரேஞ்ச்மெண்ட்ல வரும் அப்புறம் ரிமைனிங் எவ்வளோ ஃப்ளவர் பாட்ஸ் நிற்கும் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க 532 ஃப்ளவர் பாட்ஸ் கரெக்டா எத்தனை ரோன்னு பார்த்தனா 21 ரோஸ் கரெக்டா இந்த சம்மை நம்ம யூக்ளிப்ஸ் லெமா டிவிஷன்ல சால்வ் பண்ணணும் பாருங்க A, B or any two integer, then there exists unique integer Q and R such that A is equal to BQ plus R. இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா இப்போ ஒரு நம்பர் எடுத்துப்போம் 34 எடுத்துக்கிட்டேன்னா இப்போ 5 ஆல டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ 5, 6, 13 கிடைக்கும் ரிமைண்டர் 4 வரும் கரெக்டா அப்போ நம்மளோட டிவைடர் 34 வந்து நம்ம ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் நம்மளோட டிவைசர் 5 வந்து பின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் குவாஷண்ட 6 நம்ம கியூனு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அதோட ரிமைண்டர் 4 வந்து நம்ம ஆறுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் புரிஞ்சுதா இப்போ நம்மளுக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 532 ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டாங்க 21 ரோஸ்ல அரேஞ்ச் பண்ணும் எத்தனை ரோஸா அரேஞ்ச் பண்ணும்னு தெரியாது அதே மாதிரி என்ன ரிமைண்டர் வரும்ன்றதும் நம்மளுக்கு தெரியாது அதை நம்ம ஈஸியா டிவிஷன் ரூல்ல போட்டுக்கலாம் பாருங்க 532 நம்ம 21 டிவைட் பண்ணனா 2 × 42 வரும் ரிமைண்டர் 1, 1 and 2 கீழே இறக்கிடுவோம் நம்ம நெக்ஸ்ட் 21 டேபிளில் 5 × 105 வரும் ரிமைண்டர் 7 வரும் இதுக்கு மேலே நம்மளால டிவைட் பண்ண முடியாது ஸோ நம்மளுக்கு இது வந்து கியூன்ட்டு நல்லா தெரியும் அப்போ கியூன்ட்டு வர வேண்டிய எடு இதானே அப்போ இங்கே நம்மளுக்கு 25 வரும் ஓகேவா நெக்ஸ்ட் ஆர் ஆறுன்றது நம்மளுக்கு ரிமைண்டர்னு தெரியும் நம்மளோட ரிமைண்டர் 7 வந்தது அதை நம்ம இங்கே போடணும் புரிஞ்சுச்சா இப்போ நம்மளுக்கு கிடைச்ச இந்த 25ன்றது தான் கம்ப்ளீட் ரோஸ் ரிமைனிங் பார்ட்ஸ் எவ்வளோ மீதி இருக்குதுன்னா 7 பார்ட்ஸ் நம்மளுக்கு மீதி இருக்கு அவ்வளோதான் சம் முடிஞ்சிருச்சு எக்ஸசைஸ் 2.1 இருக்க தேர்ட் சம் பாருங்க ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் டிவிசிபிள் பை 2 ஏதாச்சும் ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து 2 ஆல டிவிசிபிள் ஆகணும்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துக்கலாமே ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து
let first is even number ने எடுத்துக்கலாம் first நம்ம even number ने எடுத்தனா 2 into k any number multiple of 2 வந்து even number தான் கிடைக்கும் next நம்ம second என்ன எடுத்துக்கலாம்னா number is odd number எடுத்துக்கலாம் odd number னா 2k plus 1 எந்த நம்பர் கூடயாச்சி plus 1 ஆட் பண்ணனா அது odd number ஆகணும் கரெக்ட்டா அப்போ இது ரெண்டுதோட product நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னா 2k into 2k plus 1 இந்தன product product னா multiplication இப்போ நம்ம frontல 2 வந்ததால it is divisible by 2 அப்ப therefore நம்ம எப்படி எழுதணும் it is divisible by 2 இது first case நம்ம second case பாருங்க இப்போ let the first number be என்ன எடுத்துக்கலாம் odd னு எடுத்துப்போம் first number odd னு எடுத்தனா அது என்னன்னு வரும் 2k plus 1 னு வருமா next second number நம்ம even னு எடுத்துக்கலாம் அப்ப என்ன வரும் 2k plus 2 அப்படினு வரும் 2k plus 2 னு வரும் இப்போ product of this two number என்ன வர போகுதுன்னு பாருங்க equal to 2k plus 1 into 2k plus 2 இங்க 2 2 இருக்கு நம்ம ஒண்ண வெளிய எடுத்துறலாம் அப்ப ஒரு நம்பரை வெளிய எடுத்தனா இதுல 2k plus 1 அப்படியே இருக்கும் இதுல தான் நம்ம 2 எடுத்துறோம் இல்லையா அப்ப k plus 1 ன்னு இருக்கும் அப்ப நம்ம ஃப்ரண்ட்ல இங்கேயும் 2 வந்திருக்கு தேர்ஃபோர் இட் இஸ் டிவிசிபிள் பை 2 அப்ப நம்ம கன்க்ளூஷன் கடைசியா என்ன சொல்லணும் The product of two consecutive positive integer is divisible by 2 னு சொல்லணும் அவ்வளவுதான் third sum 2.1 ல இருக்க fourth sum பாருங்க when the positive integer a b c are divided by 13 the respective remainder are 9 7 and 10 show that a b c is divisible by 13 ஒரு நம்பர் 13 ஆல டிவைட் ஆகணும்னா அது 13 ஆல மல்டிப்ளை ஆயிருக்கணும்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இப்போ நமக்கு a b c ன்ற 3 இன்டிஜரும் 13 ஆல டிவைட் ஆகுனா நம்மளுக்கு ரிமைண்டர் 9 7 10 ன்னு வரணும் இப்போ நம்ம a ன்ற நம்பரை a ன்ற எடுத்துப்போம் 13 ஆல மல்டிப்ளை பண்ணோம் k அப்பதான் டிவிசிபிள் பை 13 ஆகும் கரெக்ட்டா நெக்ஸ்ட் b வந்து 13 இங்க k போட்டோமா இங்க m ன்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் c வந்து 13 into என்னன்னு போட்டுக்கலாமா ஓகே இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரிமைண்டர் 9 ன்னு வரணும் அப்போ இது கூட பிளஸ் 9 ஆயிடும் இது கூட பிளஸ் 7 ஆயிடும் இது கூட பிளஸ் 10 ஆயிடும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க a பிளஸ் b பிளஸ் c ஆட் பண்ணா டிவிசிபிள் பை 13 ஆ இருக்கணும் அப்ப பாருங்க a பிளஸ் b பிளஸ் c ன்னு போட்டனா நமக்கு எல்லா வேல்யூஸ் எடுத்து ஆட் பண்ணுங்க 13k பிளஸ் 9 plus 13m plus 7 plus 13n plus 10 இப்போ variables இருக்கிறதுலாம் ஒரு பக்கமா வச்சுக்கோங்க 13k plus 13m plus 13n constant value ஒரு பக்கம் வச்சுப்போம் 9 plus 7 plus 10 இப்போ இது மூணுத்தையும் add பண்ணும் add பண்ணா நம்மளுக்கு என்ன value வருதுன்னு பாருங்க add பண்ணிட்டீங்களா என்ன value வந்துச்சு எஸ் 26 இப்போ இதுல இருந்து 13 நம்ம காமனா வெளியே எடுத்துடலாம் இதுவும் 13 டேபிள்ல வரும் அப்போ நம்ம எல்லாத்துலயும் இருந்து 13 காமனா வெளியே எடுத்தனா k plus m plus n plus 1 கரெக்டா 1 வரும் 2 டைம்ஸ் வரும் இல்லையா ரைட் இப்போ இங்க 13 வந்திருக்கு அப்போ which is divisible by 13 therefore a plus b plus c is multiply of 13 therefore it is divisible by 13 okay next fifth sum பார்க்கலாம் fifth sum பாருங்க prove the square of any integer leave the remainder either 0 or 1 when divided by 4
எதாச்சி ஸ்கொயர் இன்டீஜர் வந்து ஃபோரால் டிவைட் பண்ணனா ஒன்று ஜீரோ ரிமைண்டர் வரணும் இல்லைனா ஒன் ரிமைண்டர் வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கேயும் நம்ம ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். லெட் த இன்டீஜர் பி ஈவன். ஃபஸ்ட்டு ஈவன் எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2k-னு வச்சுக்கலாம். 2 மல்டிப்ளை ஆகிறது எல்லாமே ஈவன் நம்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை ஸ்கொயர் பண்ணோம், ஏன்னா இங்கே ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்களா. அப்போ ஸ்கொயர் பண்ணனா நம்மளுக்கு என்ன வரும், 2k த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதை ஃபர்தராக நம்ம பண்ணும் போது 2 விச் இஸ் 4k² வரும். இப்போ நம்ம எங்களுக்கு 4 வந்தது. இதை நம்ம 4 டிவைட் பண்ணனா ஆன்சர் நம்மளுக்கு 0 வரும். ஸோ இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4, தேர்ஃபோர் வென் டிவைடட் பை 4 லீவ்ஸ் ரிமைண்டர் 0. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கேஸ் லெட் த இன்டீஜர் பி ஆட். இப்போ ஆட்ல எடுத்து பார்ப்போம். இங்க நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்ததால இங்க நம்ம ஒயின் கொடுத்துக்கலாம். ஒயின் போட்டோம்னா ஆட் நம்பர்னா என்ன எழுதணும், 2k+1 எழுதுவோம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணும் இது பண்ண மாதிரியே. அப்போ ஒய் ஸ்கொயர் ஆகும், 2k+1 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதணும், a² + 2 × ab + b² அப்படின்ட்டு வருதா. இதை ஃபர்தராக நம்ம பண்ணும்போது 4k² + இது 2 × 4 × 1 4 தான் கிடைக்க போகுது, k+1 வரும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கிற கேலேருந்து 4 காமனாக வெளியே எடுத்தனா k² + k+1 வரும், கரெக்டா. இப்போ நம்ம இதை 4 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் 1 நிற்கிது. ஸோ அவங்க கேட்ட மாதிரி 0 நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு, 1 நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அப்போ கன்க்ளூஷன் எப்படி எழுதணும், வென் டிவைடட் பை 4 லீவ்ஸ் ரிமைண்டர் 1. ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு.